டெல்லியில் நடைபெற்று வரும் விவசாயிகளுக்கு எதிரான மூன்று வேளாண் சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி விவசாயிகள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் அந்த போராட்டத்தில் உயிரிழந்த விவசாயிகளுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையிலும் உடனடியாக வேளாண் சட்டங்களை ரத்து செய்ய வலியுறுத்தியும் திருத்துறைப்பூண்டி அருகே கட்டிமேட்டில் மனிதநேய ஜனநாயக கட்சி சார்பில் புதிய விவசாய சட்டங்களை கைவிடக் கோரி போராட்டத்தில் உயிரிழந்த விவசாயிகளின் படங்களுடன் வயலில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாவட்ட செயலாளர் ஜீனி ஜகபர் சாதிக், மாவட்ட துணை செயலாளர் சையது மீரான் ஆகியோர் தலைமை வகித்தனர். நகர செயலாளர் பசீர் அகமது, கிளை செயலாளர் முகமது தௌபிக் முன்னிலை வகித்தனர். ஒன்றிய செயலாளர் ஆசிம் அலிம் வரவேற்றார். மாநில செயலாளர் நாச்சிக்குளம் தாஜுதீன், மாவட்ட இளைஞரணி செயலாளர் ரஹமத்துல்லா ஆகியோர் கண்டன உரையாற்றினர். இதில் கிளை நிர்வாகிகள் யாசிர் அராபத், முஜிபுர் இமாம் அலி, முகமது மாலிக், தாவூத் அசாருதீன், கட்டிமேடு ஊராட்சி மன்ற தலைவர் மாலினி ரவிச்சந்திரன், ஆதிரங்கம் ஊராட்சி மன்ற தலைவர் வீரசேகர் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். கிளை செயலாளர் முகமது ஆசிப் நன்றி கூறினார். விவசாயிகளை ஆதரித்தும் விவசாய போராட்டங்களை ஆதரித்தும் விவசாய போராட்ட களத்திலே உயிர் நீத்த விவசாய போராளிகளுக்கு அஞ்சலி செலுத்தியும் வயலில் இறங்கி போராட்டம் ஒன்றை மனிதநேய ஜனநாயகத்தின் சார்பிலே நடத்தியிருக்கின்றோம். மத்திய அரசாங்கம் ஏற்கனவே இருந்த வேளாண் சட்டங்களை திருத்தி விவசாயிகளின் வயிற்றில் அடிக்கும் முகமாக மூன்று சட்டத்திருத்தங்களை கொண்டு வந்து அதை நடைமுறைப்படுத்த துடித்து கொண்டிருக்கின்றன. கதிர்விட்ட வயலிலே இறங்கி எங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்து போராட்டம் நடத்தியிருக்கின்றோம். மோடி அவர்கள் விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று அதற்கு தகுந்த சட்டங்களை இயற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் அரசு நியூஸ் சேனலை பாருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.